ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பரீட்சா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி தரப்புலேருந்து விட்டுருக்காங்க, அதாவது டென்டேட்டிவ் ரிவைஸ்டு ஆன்வல் பிளானர் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி இப்போ கேலண்டர் ஆன்வல் பிளானர் விட்டுருந்தாங்க. ஸோ அதன்படி நிறைய எக்ஸாம்ஸ் இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னன்னா முக்கியமான ஒரு அப்டேட்னா, ரிவைஸ்டு காலண்டர் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாவது காலம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கம்பெனி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, மார்ச்சோட நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி சாய்ஸிங் தான். அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது நேத்தோட ஒரு ஸ்லாட் முடிஞ்சிச்சு, அடுத்து ஜூன் மாதம் ஒரு ஸ்லாட் இருக்கு. ஒரு செஷன் எக்ஸாம்ஸ் ஜூன் மாதம் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடியதுலாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் போர்ஸ் பேஸ் லெவன் எக்ஸாம் ஜூன் மாதம் இருக்கு எக்ஸாமு. அதே மாதிரி செலக்ட் ஆஃப் போர்ஸ் லடாக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருக்கு. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இப்போ சிஜிஎல் ஏழாயிரத்தி ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சிஜிஎல். ஸோ சிஜிஎல் டயர் ஒன்றுக்கு உண்டான எக்ஸாம் எப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நடக்க இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ஆகஸ்ட் 2023. ஸோ அடுத்தடுத்த மாதம் உங்களுக்கு எஸ்எஸ்சிலேருந்து தரப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எம்டிஎஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இப்போ இன்னொன்று என்ன பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த எம்டிஎஸ்க்கு உண்டான அறிவிக்கும் எப்போ வரும், அந்த எக்ஸாம் முடிகிறப்பையும் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா அடுத்த மாதம் ஸ்லாட்னு 16-19 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஜூலையோட உங்களுக்கு க்ளோசிங் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷனும் முடிஞ்சிடும். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இதில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 11,000 கிட்டத்தட்ட 12,000 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல்க் வேகன்சியாக ஒரு 20,000 அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த தடவை சான்ஸை மிஸ் பண்ணுற மக்கள் யாராக இருந்தீங்கனாலும் அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து அடித்து கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தப்பிச்சு வர டெல்லி கான்ஸ்டபிள் இந்த பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங் கேட்டகரி ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல், ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 தான் எக்ஸாம் வரும். 26 ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் சிடி எக்ஸாமினேஷன் அது பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் வரும், அக்டோபர் 9 எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சிவிலியன் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும், டிசம்பர் இதில் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக முக்கியமான எக்ஸாம்ஸ்லாம் இதுதாங்க. ஸோ அதை ஃபுல்லாக சொல்லியாச்சு. கண்டிப்பாக இந்த தடவை யாரும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து பல லட்சம் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து காத்துக்கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா எஸ்எஸ்சி கிளாஸஸ் விடும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிவைஸ்ட் ஆன்வல் பிளானோட PDF நம்ம குரூப்லேயே போடுறோம். அதே மாதிரி இதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னு இப்பயே முடிவு பண்ணிவிட்டு அதுக்குனால ஸ்டெப்பை எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி புது புது அப்டேட்லாம் வரப்போ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.